அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்த வாய்ப்புகள் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை தோறும் அன்னைக்கு மகிமையாகவும் அன்னைக்கு புகழ் செலுத்துகின்ற விதமாகவும் நன்றியாகவும் நாம் இந்த திருத்தலத்திலே கூடி வருகின்றோம். அன்னை அவர்களை போற்றி புகழ்கின்றோம். இந்த நாளிலேயும் நாம் அன்னையினுடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் அன்னையின் வழியாக நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை வேண்டுகின்றோம். அமலோற்போ மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியர்களாகவும், பாபு ராதிகா குழந்தை வரன் வேண்டியும், பிலோமினா நன்றி எறிதலாகவும், இறை ஆசிர் வேண்டியும், அருள்ராஜ் குடும்பத்தினர் நன்றியாகவும், பிள்ளைகளுடைய உடல்நலம் கல்வி வளர்ச்சிக்காகவும், அந்துவான் ராகுல் குடும்பத்தினர் நன்றியாகவும், இருதய பிரகாஷ் ராஜ் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், செல்வராஜ் வேலை கிடைத்ததற்கு மாதாவுக்கு நன்றியாகவும், ஆனந்தம் ரெனே குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், கரோலின் பிரபா முழங்கால் ஆபரேஷன் நல்ல முறையில் நடைபெறவும், லூர்துநாதன் ஃப்ளோரன்சியா நன்றி அறுதலாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஆண்டோனி கோரிக்கைகள் நிறைவேறவும், நல்ல வேலை கிடைக்கவும், திரைப்படம் வெளிவரவும், ஷபியே குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்கள் நித்தியடை பாற்றிக்காகவும், ரெஜினாவினுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், யார் முனையாத ஆன்மாக்களுக்காகவும், ஜெயராஜ் ஆன்மலை பாற்றிக்காகவும், சிவராஜன் ஜான்சிக்கு இயேசுவின் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருள் கருத்துக்கள் நிறைவேறவும், மாதாவிடம் விண்ணப்பம் வேண்டிய கருத்துக்கள் நிறைவேறவும், பாலமுருகன் குடும்பத்தில் அனைத்து பிரச்சனைகளும் விலகும்படியாகவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய வேண்டுதல்களையும் அன்னையினுடைய திருப்பாதம் வைத்து ஆண்டவரிடம் வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே வந்து ஆடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமிக்க இறைவா, எங்களுடைய ஆற்றலால் மட்டுமே உகந்தவர்களாக வாழ முடியாது என்பதை உணர்ந்து நாடி வந்துள்ளோம். உம் திருமகனுடைய அன்னையின் பரிந்துரையை கேட்டு எங்களுக்கு உதவி அருளும். எங்கள் தாழ்நிலையை கண்ணுற்று முதருளால் எங்களை ஆட்கொண்டு மீட்டருளோம். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன். துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன். மக்கப்பெயர் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1-13 வரை. அந்நாட்களில் அந்தியோக்கு மன்னன் மேற்கு மாநிலங்கள் வழியாக சென்றபோது பாரசீக நாட்டு எளிமாய் நகர் பொன் வெள்ளி ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றது என்று கேள்விப்பட்டான். அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும் கிரேக்க நாட்டை முதன் முதல் ஆண்ட மாசிடோனிய மன்னரான பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் அங்கு விட்டு சென்றிருந்த பொற்கேடயங்களும் மார்பு கவசங்களும் படைக்கலன்களும் அங்கு இருந்தன என்றும் அறிய வந்தான். எனவே அந்தியோக்கு புறப்பட்டு நகரை கைப்பற்றி கொள்ளையடிக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள். ஆகவே அவன் பின்வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பி சென்றான். யூதேயா நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறியடிக்கப்பட்ட செய்தியை அவன் பாரசீகத்தில் இருந்தபோது தூதர் ஒருவர் அவனுக்கு அறிவித்தார். நீசியா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று யூதர்கள் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான். முறியடிக்கப்பட்ட படைகளிடமிருந்து யூதர்கள் கொள்ளையடித்த படைக்கலன்கள் மிகுதியான பொருட்கள் ஆகியவற்றால் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள். எருசலேமில் இருந்த பலிபீடத்தின் மேல் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். திரு உறைவிடத்தை சுற்றிலும் முன்பு போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள். அவனுடைய நகராகிய பெத்சூரை சுற்றிலும் அவ்வாறே செய்திருக்கிறார்கள் என்றும் எடுத்துரைத்தார்கள். இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சி அடைந்து மிகவும் நடுங்கினான். தான் திட்டமிட்ட வண்ணம் நடவாததால் துயரம் தாங்காது நோயிற்று படுத்த படுக்கையானான். கடுந்துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல நாள் கிடந்தான். தான் விரைவில் சாகவிருந்ததை உணர்ந்தான். ஆகவே அவன் தன் நண்பர் எல்லாரையும் அழைத்து, என் கண்களில் நின்று தூக்கம் அகன்றுவிட்டது. கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது. எவ்வளவு துயரத்திற்கு ஆளானேன்! இப்போது எத்துணை பெரும் துயர கடலில் அமிழ்ந்துள்ளேன்! நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேனே என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். ஆனால் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன். அங்கு இருந்த பொன் வெள்ளி கலங்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன். யூதேயாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அழித்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன். இதனால்தான் இந்த கேடுகள் எனக்கு வந்துற்றன என நான் அறிவேன். இப்போது அயல் நாட்டில் துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தக உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். பல்லவி. ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள். உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொள்ளாரை அழித்தீர். அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து விடுவீர். பல்லவி. ஆண்டவரே, நீர் அளித்த விடுதலை குறித்து அகமகிழ்வேன். வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்களே கால்களை சிக்கிக் கொண்டனர். மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை. எளியவரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. பல்லவி. நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அல்லேலூயா.
அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சிலர் சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மனமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனார். அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் எழுவர் இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாம் மூன்றாம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே எழுவரும் மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும் பொழுது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர், ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும் பொழுது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி கட்டத்தில் இருக்கின்ற நமக்கு திருச்சபை உலக முடிவு, இந்த உலகத்தினுடைய கடைசி நாள், இறுதி தீர்ப்பு, தனித்தீர்வை என்பதையெல்லாம் நம் கண்முன் நிறுத்தி இந்த நாட்களிலே இறை வார்த்தைகளை நமக்கு சிந்தனையாக படைக்கின்றன. அந்த வகையிலே இன்றைக்கு முதல் வாசகமாக மக்கபேயர் முதல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். அந்த வாசகத்திலே மக்கள் இஸ்ராயலர்கள் எவ்வாறு துன்புறுத்தப்பட்டார்கள், பிற தெய்வத்தை வழிபடுவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள், ஆனால் இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய உடன்படிக்கையின் ஆண்டவரை ஒரு நாளும் மறக்கவில்லை என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை நமக்கு எடுத்து சொல்லி முதல் வாசகம் விசுவாசத்தில் உறுதியாக வாழ்ந்தவர்களை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே இந்த மக்கள் ஏன் இவ்வுலகிலே இவ்வளவு விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், மறு உலக வாழ்வு ஒன்று இருக்கிறது என்றதில் நம்பிக்கை கொண்டிருப்பதனால் இவர்கள் இவ்வுலக வாழ்வினுடைய விசுவாசத்தை அவர்கள் கடைபிடித்து வாழ்ந்தார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் விசுவாசமற்றவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். அவ்வாறே இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். மறு உலக வாழ்வு என்பதை மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு நமக்கு உறுதிப்படுத்தி ஒரு உண்மையை உணர்த்துகின்றார். சதுசேயர்கள் பரிசேயர்கள் என்று இரண்டு வேறுபட்ட குழுவினர்கள் இருந்தார்கள். இருவரும் யூத பெரியவர்கள்தான்.
இந்த சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அற்றவர்கள். பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்கின்றவர்கள். எனவே சதுசேயர்கள் தங்களுடைய வாதத்தை ஆண்டவர் முன் நிறுத்தி உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக ஆண்டவரிடம் கேட்கின்ற ஒரு கேள்வியாக, தர்க்கமாக, விவாத பொருளாகத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு வருகின்றது. உயிர்த்தெழுதல் இருக்கும் என்று சொன்னால் ஏழு மனைவியர்களை கொண்ட அந்த ஏழு கணவர்களை கொண்ட அந்த பெண்மணி எவ்வாறு யாருக்கு மனைவியாக மறு உலக வாழ்விலே உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இருப்பார் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், விண்ணுலகிலே மறு உலக வாழ்விலே பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, திருமணம் என்பதற்கு அங்கே இடமில்லை என்பதை உணர்த்துகின்றார். காரணம் என்ன? உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் இறைவனுக்கு தெரிகிறது, இயேசுவுக்கு தெரிகிறது. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு விண்ணக வாழ்வு என்பது ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்வாக இருக்கும், இந்த உலகத்தின் வாழ்விலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வாக இருக்கும், ஆனால் அதே வேளையிலே தொடர்ச்சியான ஒரு வாழ்வாகவும் இருக்கும். ஆக தொடர்ச்சியை உட்கொண்ட வேறுபட்ட ஒரு வாழ்வைத்தான் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நாம் பெற்றுக்கொள்வோம் என்று அங்கே சொல்கின்றார். எனவே இந்த உலக உடலோடு கூடிய அந்த வாழ்க்கை தொடரும் என்று சொன்னால் அங்கே திருமணம் என்பது உண்டு, உறவு நிலைகள் என்பது உண்டு. ஆனால் இதே வாழ்க்கை, இந்த உடலோடு கூடிய இந்த வாழ்க்கை என்பது அங்கே இல்லை என்பதனால் அது மாறுபட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இதை இன்னும் சற்றுமா விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு உயிர்த்தார். உயிர்த்தார் என்பதற்கு என்ன உண்மையான ஊர்ஜிதமான ஆதாரம் என்று சொன்னால், வெற்று கல்லறை. அவருடைய கல்லறையிலே அவரை காணும், அவருடைய உடலை அங்கே இல்லை என்று கண்ட பெண்மணிகள் அவர் உயிர்த்து விட்டார் என்று முதல் சாட்சியாகவும், அதைத் தொடர்ந்து திருத்தூதர்கள் சாட்சியாகவும் சொன்னார்கள். ஆக இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு அவருடைய வெற்று கல்லறை முதல் உதாரணமாக இருந்தது. அடுத்த உதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாரம் என்னவென்று சொன்னால், இயேசு உயிர்த்த கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களுக்கும் அந்த பெண்மணியாகிய மக்தலா மரியாவுக்கும் தோன்றினார், அவர்களோடு பேசினார் என்பதை நாம் விவிலியத்திலே படிக்கின்றோம். ஆக இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு அவர்களுக்கு தோன்றிய கிறிஸ்து ஒரு பெரிய உதாரணமாக இருக்கின்றார். அப்பொழுது மக்தலா மரியாவை பார்த்து மரியா என்று சொல்கின்றார். அப்பொழுதுதான் மக்தலா மரியா, இயேசுதான் இவர், உயிர்த்த கிறிஸ்து தான் இவர் என்பதை புரிந்து கொள்கிறார். அப்படி என்றால் இதற்கு முன்பு மரிய மக்தலா இயேசு ஆண்டவரை, உயிர்த்த கிறிஸ்துவை கண்டுகொள்ளவில்லை. அப்படி என்றால் மரிய மக்தலாவுக்கு இயேசு ஆண்டவரை தெரியாதா? இயேசு ஆண்டவரோடு மிகவும் நெருக்கமாக இருந்து அவருடைய பயணத்திலே பங்கெடுத்து நற்செய்தி அறிவிப்பிலே, அவருடைய இறப்பிலே, அவருடைய அந்த கடைசி பாடுகளுடைய வாழ்விலே பங்கெடுத்தவர் இந்த மக்தலா மரியா. இயேசு ஆண்டவர் யார் என்று தெரியாதா? என்ன, நிச்சயமாக தெரியும். அப்படி இருக்க இந்த இயேசு ஆண்டவரை எப்படி மக்தலா மரியா அறிந்து கொள்ளவில்லை, பார்த்தவுடன் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால், உயிர்த்த கிறிஸ்து மாறுபட்டவராக இருக்கின்றார், வேற்று ஒரு தோற்றத்திலே இருக்கின்றார். அவரை தோட்டக்காரன் என்று தவறாக புரிந்து கொள்கின்ற நிலைக்கு உயிர்த்த கிறிஸ்து மாறுபட்ட ஒரு உடலை கொண்டிருந்தார், மகிமையான உடலை கொண்டிருந்தார். எனவே தான் மக்தலா மரியா இயேசுவை கண்டுகொள்ளவில்லை, தோட்டக்காரன் என்று நினைத்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இறைவன் தன்னை வெளிப்படுத்திய பிறகு அவர்தான் கிறிஸ்து என்று கண்டுகொள்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவர் இயேசு தன்னை உருமாற்றத்தின் வகையிலே மகிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே அந்த மக்தலா மரியாவுக்கு தோன்றியதால் உயிர்ப்பு என்பது
மாறுபட்டதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆகவே இந்த உயிர்ப்பினுடைய மேன்மையை தான் அன்னை மரியா நமக்கும் எடுத்துச் சொல்கின்றார். அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் இறைவனிடம் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு முதல் முன் அடையாளமான பெண்மணியாக இருக்கின்றார். உடலோடும் ஆன்மாவோடும் என்று சொல்கின்ற பொழுது அன்னை மரியா அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பிலே பங்கெடுத்த அந்த முதல் சீடராகிய மரியா அவருடைய உயிர்ப்பிலும் பங்கெடுக்கின்றார், அவருடைய விண்ணக வாழ்விலும் பங்கெடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவினுடைய வாழ்வு இறுதியாக நிறைவாக அந்த உயிர்ப்பிலே விண்ணேற்பிலே நிறைவு பெறுவதை பார்க்கின்றோம். எனவே இந்த உயிர்ப்பு என்பது அன்னை மரியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய முதன்மையான பேராக இருக்கிறது. நாமும் உயிர்ப்போம், உயிர்த்தெழுதல் என்ற மகிமையை அடைவோம். அந்த வாழ்விலே இந்த உலகத்தினுடைய தொடர்ச்சியை கொண்டிருந்தாலும் கூட மாறுபட்டவர்களாக இருப்போம், மகிமையின் உடல் பெற்றவர்களாக இருப்போம் என்பதைத்தான் நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகம் முதல் வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுதலை நோக்கியவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கின்ற இறந்த வாழ்வை நோக்கியவர்களாக அல்ல, உயிர்த்த வாழ்வை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கு, நம்முடைய இலக்கு, நம்முடைய வீடு விண்ணகமே, அதுதான் நமக்கு தாயகம் என்ற அந்த உயிர்ப்பின் வாழ்வை நோக்கிய விதமாக அந்த மக்கபேயர் ஆகமத்திலே வாழ்ந்த அந்த இஸ்ராயல் மக்கள் இருந்தார்கள் என்று படித்தோம். இன்றைய நற்செய்தியிலே நமக்கு ஆண்டவர் இயேசுவும் அதையே சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, உயிர்த்த கடவுளின் பிள்ளைகள் நாம், வாழுகின்ற கடவுளின் பிள்ளைகள் நாம். எனவே அந்த வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் உயிர்ப்பை நோக்கிய பயணமாக நம்முடைய வாழ்வு அமையவும் அன்னை மரியாவினுடைய அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். Yeah.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். பேரிரக்கமுள்ள இறைவா, மனிதரான ஒரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பா நறியாளும் மீது கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவுளமானீர். அதேவும் திருமகன் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு உகந்ததாயாக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவின் வணக்க நாளில் உம்மை ஊற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லாக ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கணித்து பாடுவதாவது. எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்த நிர்ணயங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்று ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற முதல் அன்பு பிள்ளைகள், தொலைக்காட்சி வழியாகவும் வலைதளத்தின் வழியாகவும் இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள் அனைவரையும் நீர் அன்பின் நிறைவடைய செய்திருளும். உயிர்த்திடும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். குறிப்பாக இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களுக்கும் ஒளிமிக்கவும் திருமுன் அவர்களுக்கு இடமளித்திருளும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவர் ஆகி புனித சுசேயப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் என்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றேற்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்றுத் தந்தவார் இவ்வுலகிலே இறை ஆட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செபிப்போமாக. எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மீட்பராமேசுவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். வல்லமையும்
உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதி கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை பாதுகாத்தலாம். அமலுறுப்பு கண்ணிகையே, எங்கள் அன்னையே உமது வல்லமின் மீது நம்பிக்கை வைத்து
உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டிரலும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியறலும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உமை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தரலும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உமை அண்டி வருகிறோம். எங்களையும் மக்களாக ஏற்றிரலும். கடங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித ரிசபத்தம்மாள் வீட்டில் நீ பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உமை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலகநீதி நன்மைகளையும் அளித்திரலும். பரிசுத்தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்திரலும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டிரலும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்திரலும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநிறையில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழ செய்திரலும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானம் தந்து தற்காத்திரலும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவைகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னறியில் நடப்பித்திரலும். பாவைகளாக எங்களை கைவிடாமல் பராமரித்திரலும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரிடம் எங்களுக்காக பருந்து பேசியிரலும். ஓ திருத்துவத்தினாலயமே, ஞான பாத்திரமே, பாவிகள் நடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்திரலும். ஆமீன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ முதல் அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது முறையில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்திரலும். கண்ணீர் ராஜினியான கண்ணினியே, தயவுள்ள தாயே, இப்படிவிட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதை அண்டி வருகிறோம். பெருமுச் சிறந்த அழுது பாவிகளாகி நாங்கள் உமதயத்தை காத்து கொண்டு உமது சமூகத்தில் இருக்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயி எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவரையாய் கேட்டு தந்தருளும். ஆமீன். ஜென்ம பாவம் இல்லாமல் இருக்கும் மரியாயி பாவிகளுக்கு அடைக்கலமே, எதோமது அடைக்கலமாக ஓடி வந்தும் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக முடித்திருக்கும் மரண வேண்டிக் கொள்ளும். ஆமீன். திருப்பலி முடிந்து திவ்ய நற்கருணை ஸ்தாபகம் செய்யப்படும். நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து ஆசீர் பெற்று செல்வோம். மேலும் இன்று சனிக்கிழமை, எனவே திருப்பலி முடிந்த பிறகு மாதாவின் மகிமையை எடுத்து சொல்கின்ற அன்னைக்கு கரம் குவிப்போம் என்ற சாட்சிய ஒளிப்பதிவு நடைபெறும். எனவே உங்களுடைய சாட்சியங்கள் இருந்தால் மாதா மெழுகு வர்த்தி கூடத்திற்கு முன்பாக நீங்கள் தயாராக இருங்கள். நீங்கள் சொல்கின்ற சாட்சியத்தை ஒளிப்பதிவு செய்து அன்னைக்கு கரம் குவிப்போம் என்ற நிகழ்ச்சியிலே இன்று இரவு ஒளிபரப்பப்படும். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகி இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னிமரியாவின் வணக்க நாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பிலேயும் ஆண்டவரின் அன்பிலேயும் சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனே.
உமக்கு நன்றியாக ஏதோ இந்த ஆராதனையை செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அன்பு இயேசுவே. கடவுள் தன்மையில் விளங்கிய நீர் மனிதனாக நாங்கள் பார்க்கின்ற, தொடுகின்ற, கேட்கின்ற வகையிலே, எங்கள் புலன்களுக்கு உட்பட்ட வகையிலே மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தீரே. இதோ இந்த நற்கருணையிலேயும் நாங்கள் பார்க்கின்ற விதமாக நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கின்றீரே. இந்த நற்கருணை எங்களுக்கு உமது அன்பின் தெய்வீக பிரசன்னத்தை உணர்த்துவதாக இருக்கிறது. உம்முடைய மனு உடல் ஏற்பு நாங்கள் பார்க்கின்ற மனிதனை பார்க்கின்றாலும் நீர் உண்மையான கடவுள் என்பதை அந்த மனித அவதாரத்துக்குள்ளால் வைத்திருந்தது. இதோ இந்த நற்கருணையும் நாங்கள் பார்க்கின்ற விதத்திலே அப்பமாக இருந்தாலும் நீர் அதனுள் பிரசன்னமாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றோம். இயேசுவே எங்களோடு தங்கும். அன்றைக்கு அந்த எம்மாவசீடர்கள் கேட்டது போன்று எங்களோடு தங்கும், எங்களோடு இருந்தரணும், எங்களோடு வாழ்ந்தரணும் என்று நாங்கள் உம்மை இறைஞ்சி கேட்டுக்கின்றோம். நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்விலே எக்குறையும் இல்லை. எந்த ஒரு நிலையிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையை கொண்டிருப்போம் என்று சொன்னார். எங்களுடைய வாழ்விலே வருகின்ற எல்லா துன்பங்களையும் எங்களால் சமாளிக்க முடியும், சரி செய்து கொள்ள முடியும், சந்திக்க முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். நற்கருணையிலே உம்மை நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். உம்மை நாங்கள் பிறருக்கு எடுத்து காட்டுகின்ற சாட்சியர்களாக, திருத்துவதர்களாக நாங்களும் எங்களுடைய வாழ்விலே செயல்பட அனுமதித்தோம். அன்பு இயேசுவே, நீர் எங்களுக்கு கொடுத்த கொடைகளுக்கெல்லாம் மேலான கொடையாக அன்னை மரியாவை கொடுத்திருக்கு. அந்த அன்னை மரியா எங்களுக்கு மனு உலக வாழ்வை காட்டுகின்ற முன் உதாரணமாக இருந்தார் என்பதை நாங்கள் திருப்பதியிலே சிந்தித்தோம். நாங்களும் அவ்வாறு இவ்வுலகத்தில் வாழ்ந்தால் இவ்வுலகத்தையே நாங்கள் நிரந்தரமாக்கிக் கொள்ளாமல் எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய இலக்கு, எங்களுடைய முடிவு, எங்களுடைய நிறைவு உண்மையிலே இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக உண்மையை எங்களுடைய வாழ்வில் மையமாக வைத்து வாழச் செய்கிறோம். இயேசுவே, உயிருள்ள தேவனே, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடவுளே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஒவ்வொரு நாளும் உமது ஆசிரையும் அருளையும் நிரம்ப பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு கரம் பிடித்து வழிநடத்தி காத்து ஆசீர்வதித்திருப்பீராக. எங்கள் ஆண்டவரே இயேசுவே, உம்மை இறங்குகின்றோம். எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல ஆண்டவரே. ஆமென்.
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவேங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடலுக்கு ரத்தம் இவற்றின் மறைவருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின்பதனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய